ओम श्री गणेशाय नमः। ओम श्री सरस्वती नमः। ओम श्री गुरुभ्यो नमः। सदा शिव समारंभां शंकराचार्य मध्यमां अस्मदाचार्य पर्यन्तां वंदे गुरु परंपरां श्रुति स्मृति पुराणानां आलयं करुणालयं नमामि भगवत्पाद शंकरं लोकशंकरं शंकरं शंकराचार्यं केशवं बादरायणं सूत्र भाष्य कृतौ वंदे भगवन्तः पुनः पुनः समस्त जन कल्याणे निरतं करुणामयं नमामि चिन्मयं देवं सद्गुरुं ब्रह्म विद्वरं मूकं करोति वाचालं पंगुं लंघयते गिरिं यत्कृपा तमहं वंदे परमानंद माधवं परमानंद माधवं பத்தாவது அத்தியாயத்தை 22-23 படிக்கலாம். 22 வேதானாம் சாம வேதோஸ்மி தேவானாம் அஸ்மி வாசவஹ இந்திரியாணாம் மனஷாஸ்மி பூதானாம் அஸ்மி சேதனாம் रुद्राणां शंकरश्चास्मि नित्येशो यक्षरक्षसां वसूनां पावकश्चास्मि मेरुशिखरिनामहम्। இதுவரைக்கும் நம்ம 13 விபூதிகள் பகவான் சொன்ன 13 விபூதிகள் சொல்லும்போது பகவான் பல்வேறு வகையான பொருட்களாக இருக்கலாம், இல்லைனா உயிருள்ள மனிதர்களாக இருக்கலாம், ரிஷிகளாக இருக்கலாம், அததுல அந்தந்த வகையில தான் யார், அதாவது அந்தந்த வகையான பொருட்களிலும் உயிருள்ள வஸ்துக்களிலும் நாம அந்த விஷயங்களை பத்தி கேள்விப்படும் போது எது நம்மள உடனடியாக நம்மளுடைய மனதை ஈர்க்குமோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து அதை பார்த்து அந்த உலக விஷயங்களை பார்த்து அதிசயப்படுறதோ இல்ல ஈர்க்கப்படுவதோ அதை தவிர்த்து விட்டு அங்கிருந்து நம்மளுடைய மனதை இது இறைவனுடைய சொரூபம், இது இறைவனுடைய வெளிப்பாடு அப்படின்னு நம்ம மனதை வேற நிலைக்கு உயர்த்துவதற்கு, உலக நிலையிலிருந்து இறை நிலைக்கு உயர்த்துவதற்கான விஷயங்கள் தான் இந்த விபூதி யோகம். அதை தான் சொல்லிட்டே வர்றாரு அவரு. இது வரைக்கும் 13 விபூதிகள், 13 வெளிப்பாடுகள், தனித்தன்மையான வெளிப்பாடுகள் என்னன்னு சொல்லிட்டு வர்றாரு. ஏன் இது மறுபடியும் சொல்ற கேட்டா, ஏன் வந்து இப்ப மத்ததெல்லாம் இல்லையான்னு சொல்லக்கூடாது, எல்லாமே பகவான் சொரூபம் தான், ஆனா இது வந்து இதுல எல்லாம் வந்து தனித்துவமாக நம்மளுடைய மனசு ஈர்க்கப்படும், சரிங்களா? அந்த மாதிரி விஷயங்கள் தான், அந்த மாதிரி விஷயங்களை சொல்றாங்க பகவான். இன்னைக்கு நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். நேத்தி இந்த ஸ்லோகம் படிச்சோம் போன வகுப்புல, இன்னைக்கு படிக்கலாம். ரிபீட் பண்ணுங்க, பரவாயில்ல, ரிபீட் பண்ணுங்க. पुरोधसाम च मुख्यं माम् पुरोधसाम च मुख्यं माम् विद्धि पार्थ बृहस्पतिम् विद्धि पार्थ बृहस्पतिम् विद्धि पार्थ बृहस्पतिम् विद्धि पार्थ बृहस्पतिम् सेनानीनामहं स्कन्दः सेनानीनामहं स्कन्दः सेनानीनामहं स्कन्दः सेनानीनामहं स्कन्दः सरसामस्मि सागरः सरसामस्मि सागरः सरसामस्मि सागरः सरसामस्मि सागरः पुरोधसां च मुख्यं माम् विद्धि पार्थ बृहस्पतिम् सेनानीनामहं स्कन्दः सरसामस्मि सागरः। இப்போ புரோதசாம் முக்கியம், முக்கியம் முக்கியமான மாம், முக்கியமான புரோகிதர்கள் யாருக்கு, யாருக்கு புரோதசாம், புரோதசாம் ச முக்கியம் மாம்,
வித்தி பார்த்த பிரகஸ்பதியும். அதாவது தேவர்கள், தேவர்களுடைய முக்கியமான அவர்களுடைய முக்கியமான புரோஹித் யாரு, அதாவது ராஜ புரோகிதர்கள் சொல்லுவாங்கல்ல, அரசர்களுக்கான புரோகிதர்கள், அது போல புரோதசம். இப்போ இங்க உலகத்துல அரசர்கள் இருப்பாங்க, தேவலோகத்துல அரசன் யாரு, இந்திரன். அப்போ அவர்களுக்கு புரோஹித்தாக இருக்கக்கூடியவர் யாரு அப்படின்னு பார்க்கும்போது பிரகஸ்பதி. பிரகஸ்பதி அதுல வந்து நான் வந்து பிரகஸ்பதியாக இருக்கேன். இப்ப நம்ம எப்படி பாருங்க, ஆச்சரியமா இருக்கு, இவ்வளோ புராணங்கள்ல வேதங்கள்ல சொல்லக்கூடிய பெயர்கள் விஷயங்கள் எல்லாம் நம்ம அன்றாட வாழ்க்கையில நமக்கு இது தெரியுமோ தெரியாதோ, இவங்களை பத்தின வரலாறு தெரியுமோ தெரியாதோ, ஆனா நம்ம பயன்படுத்துறோம். இது பெரிய பிரகஸ்பதி அப்படி திட்டம், இது ஒரு திட்டா மாதிரி வச்சுக்காம பாரு, இது ஏதோ ஒரு திட்டுக்குன்ற சொல் மாதிரி பயன்படுத்துறோமா, இது இது பெரிய பிரகஸ்பதி ஆகுது, இல்லைன்னா பிரகஸ்பதி அப்படி பேசுவாங்க. நம்ம பேசுறோமா இல்லையா, அந்த வார்த்தை கேள்விப்பட்டிருக்கோமா இல்லையா, அன்றாட வாழ்க்கையிலே நம்ம சரளமா பேசும்போது. அப்படின்னா எந்த அளவுக்கு நம்ம கலாச்சாரத்தை வந்து நம்ம வேத கல்வி படிக்கலன்னா கூட நம்ம வாழ்க்கையில சாதாரண மக்களும் இவங்களெல்லாம் தெரிஞ்சு வச்சிருந்திருக்காங்க ஒரு காலத்துல. அவங்க தெரிஞ்சு வைக்காம போனா கூட அந்த வார்த்தைகள், அந்த சொற்றொடர்கள் இன்னும் இருக்கு நமக்கு, அது தெரியப்படுத்துது நம்ம நம்மளுடைய கலாச்சாரம் எவ்வளவு வலிமையானதுன்னு. எவ்வளவு வருடங்கள் நம்மள அழிக்கணும் ஒடுக்கணும்னு ட்ரை பண்ணாலும் பாருங்க எந்த அளவுக்கு நம்ம கலாச்சாரம் பரவி சாதாரண மக்களும் பேசக்கூடியது. இது பிரகஸ்பதி அப்படின்னு திட்டத்துக்கோ கிண்டலுக்கோ எது வேணாலும், அப்படின்னா என்ன அரசர்களுக்கு, தேவர்களுக்கு, தேவர்களுக்கே புரோகிதா இருக்கணும்னா அப்போ எவ்வளவு ஞானம் உள்ளவராக இருக்கணும் அவரு. இது பெரிய பிரகஸ்பதி, கிண்டலா பண்ற கிண்டல் சொல்ற கிண்டல் பண்றோம்ல, ஆனா அவ்வளவு பெரிய அவ்வளவு ஞானத்தை உடையவர் எல்லாரும் அவர்களுக்கே புரோகிதா இருக்கணும்னா. அவங்க சொல்லும்போது புரோஹித் சொல்லும் போது வெறும் கர்ம காண்டங்கள் மட்டும் நம்ம எடுத்துக்க வேண்டியதில்லை, கர்ம காண்டம் அதோட சேர்த்து ஞானமும் ஞான விஷயங்களும் குருவாக இருக்கக்கூடிய பிரகஸ்பதி. இதை பத்தி நமக்கு வேத மந்திரங்கள்லயே வரும் பாருங்களேன், நம்ம பத்ரம் கர்ணே விஷ்ணு யாம தேவாக பத்ரம் பஷே பாக்ஷ பிரியஜத்ராக, இந்த மாதிரி வரும்போது ஒவ்வொரு தேவத்தையும் பிரகஸ்பதி ததாத்து, நமக்கு பிரகஸ்பதி எல்லா நன்மையும் செய்யட்டும், இதுவும் வரும் அந்த அந்த மந்திரங்கள்ல வரும். பிரகஸ்பதி வந்து எவ்வளவு முக்கியமான ஸ்தானம். இப்ப நம்ம டீச்சர்ஸ் எடுத்துக்கிறோம், அந்த நமக்கு என்ன யாராவது ஒருத்தர் இந்த இந்த உலகத்திலே பெரிய ப்ரொஃபஸர், பெரிய டீச்சர் அப்படின்னா நம்ம அவரை பார்த்து அதிசயப்படுவோம். அந்த மாதிரி தேவர்கள், தேவர்களை பார்த்துலாம் அதிசயப்பட்டு இந்திரன் சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன, அவர்களுடைய புரோஹித் குரு அவர் யாரு கேட்டா பிரகஸ்பதி. அப்போ நமக்கு ஆச்சரியமா இருக்கும்னா பிரகஸ்பதி பார்த்தோம்னா ஞாபகம் வரும் அவருடைய ஞானம். அந்த ஞானம் வந்து யாருடையது, அந்த ஞானம் யாருடைய சுரூபம், அவர் யாருடைய சுரூபம், பகவானுடைய தனித்துவமான சுரூபம், பகவானுடைய ஸ்பெஷல் மேனிஃபெஸ்டேஷன், பகவானுடைய விபூதி. இது ஞாபகம் வச்சுக்கணும் பிரகஸ்பதி. பகவான் ஞானத்துல செல்வம், நேத்தி பார்த்தோம் குபேரன் செல்வத்துல அவர் தான் மிக 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 கம்பேரே பண்ண முடியாது, எல்லாமே அவரு தான். வேர்ல்டு பேங்க் சொல்றாங்கல்ல, பேங்க் இல்ல, பேங்க்ல நம்ம போடுற பணம் இல்ல, எல்லாமே அவரு தான் ஆயிடுச்சு, அவருடைய சொத்து. அந்த மாதிரி செல்வத்துல பார்த்து நம்ம அதிசயப்படுவோம், செல்வத்தை பார்த்து ஒரு ஆச்சரியமா ஐயோ இப்பேற்பட்ட செல்வ கலைஞர்கள் அப்படின்னா அது என்னது, அது இறைவன். அது அந்த செல்வத்தை விட்டுட்டு அந்த செல்வத்தன்மை அதை பார்த்தோம்னா நம்ம இறைவன் ஞாபகத்துக்கு வந்துடும், அந்த இறைவனுடைய வெளிப்பாடு தான் அது. அந்த மாதிரி ஞானம், கல்வி, ஞானத்துல வந்து சிறந்து விளங்குபவர் வந்து பிரகஸ்பதி அப்படின்னு சொல்லும்போது, அந்த கல்வி ஞானம் வேத கல்வி எதா இருக்கட்டும் அது எல்லாமே என்ன, இறைவனுடைய வெளிப்பாடு அங்க இருக்கு, இறைவனுடைய வெளிப்பாடு தான் அது. சரி, இவருக்கு இப்போ ஒரு உபநிஷத்துல பாருங்க, தைத்திரி உபநிஷத்துல தான் வரும். ஏன்னா கேட்டா இப்போ நம்ம வந்து எப்படி கம்பேர் பண்றோம் பாருங்களேன், வசதியானவங்களை வந்து பொருட்களை வச்சு கம்பேர் பண்றோம்ல, பொருட்கள் வச்சு இவர் வந்து உயர்ந்த நிலையில் இருக்கவங்க, இவங்க மீடியம் கிளாஸ், இவங்க வறுமை, வறுமை போட்டுக்கு கீழே, இப்படி எல்லாம் நம்ம வந்து பகுத்து வச்சிருக்கோம். ஏதாவது ஒரு அவங்களுடைய மாத சம்பளத்தை பொறுத்து இந்த மாதிரிலாம் பண்றாங்க. ஆனா இப்ப ஆச்சரியமான என்ன விஷயம்னா, நம்ம வேத காலத்துல சொன்ன விஷயத்த இப்ப ஒரு நாட்டுல கடைபிடிக்கிறாங்க. என்னன்னா அவங்க வந்து யார் வந்து என்னன்னா எல்லாரும் எக்கனாமிய வச்சு அளவிடும் போது அவங்க சந்தோஷமா இருக்கிறதுல யாரு வந்து ஹாப்பியா இருக்காங்கன்னு அளவிட வச்சிருக்காங்க. சந்தோஷமா இருக்கிறதுல இண்டெக்ஸ் சொல்றாங்களா, இண்டெக்ஸ் இண்டெக்ஸ் லெவல் சொல்றாங்களா, அப்ப இண்டெக்ஸ் லெவல் ஃபார் ஹாப்பினஸ்,
யாரு எந்த நாடு உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும், எந்த நாடு பார்த்தா பூட்டான். பூட்டான்ல இருக்கிறவங்க தான் சந்தோஷத்துல உயர்ந்த நிலையில இருக்காங்க இந்த உலகத்துல, சரிங்களா. அப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த கவர்மெண்ட் இந்த மக்கள் சந்தோஷமாக இருக்காங்களா இல்லையான்னு அவன் அதை வெரிஃபை பண்ணிட்டு இருக்கான், டிபார்ட்மெண்ட்லாம் வச்சு மக்கள் சந்தோஷமா இருக்காங்களா இல்லையான்னு. அதான ஃபைனல் முக்கியம். எதுக்கு சொல்ல வந்த இந்த பூட்டான் கதை, கதை இல்ல பூட்டான் நிகழ்ச்சி என்னன்னா, பிரகஸ்பதிக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? இப்ப நம்ம பார்த்தோம்னா இப்போ உயிரினங்கள் எத்தனையோ வகையாக இருக்கு, அதுல யார் ஆனந்தமாக இருக்கிறது அப்படி பார்க்கும்போது கம்பேர் பண்ணும்போது, சரி மனிதன் ஆனந்தமா இருக்கானா, மனிதர்கள்ல யார் ஆனந்தமா இருப்பாங்க? மனிதர்கள்ல உயர்ந்தவன் யாரோ அவன் யாரு யாருக்கான யார்கிட்ட பவர்லாம் இருக்கும். சரி ஓகே, இந்த மாதிரி மனிதர்கள் ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணுவாங்க, அதை விட 100 மடங்கு, அதை விட 100 மடங்கு இவங்க ஆனந்தமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லும் போது, தேவர்கள், தேவர்கள் தான் ஆனந்தமா இருக்காங்க. அப்ப தேவர்கள்லயே யார் ஆனந்தமா இருக்காங்க? தேவர்கள விடவும் 100 மடங்கு ஆனந்தமாக இருப்பது யாருன்னா, தேவர்களுக்கு எல்லாம் தலைவனான இந்திரன். ஓகே, இப்ப இந்திரனை விடவும் ஒரு 100 மடங்கு யார் அதிகமா இருப்பாங்க, ஆனந்தமா இருப்பாங்க, அதிக ஆனந்தத்தை அனுபவிச்சுட்டு இருக்க பிரகஸ்பதி. பாருங்க எங்க வளர்ந்து பாருங்க. அப்போ இருக்கிறதுலயே இந்த மாதிரி பல்வேறு வகையான வகைகள் வாழக்கூடிய உயிரினங்கள்ல, ஜீவர்கள்ல, தேவர்கள்ல இந்திரனை காட்டிலும் அதிகமான ஆனந்தம். நம்ம லைஃப் எதை வச்சு அளக்கணும் பாருங்க, நம்ம கிட்ட இண்டெக்ஸ் லெவல் எதை வச்சு, எவ்வளவு ஏர்னிங்ஸ், எவ்வளவு நண்பர்கள், இதெல்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும், நம்ம எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் ஹாப்பினஸ் ஒரு 10 பாயிண்ட் எடுத்துட்டா, இந்த 10 பாயிண்ட்ல நம்மளோட ஹாப்பினஸ் சந்தோஷமா இருக்கிற நிலை என்னது? இப்போ சந்தோஷமா இருக்கணும்னாலே என்ன ஆயிடுது, நமக்கு வெளியில ஏதோ ஒண்ணு சார்ந்து இருப்பதுன்னு நம்ம நினைச்சிட்டோம். வெளியில ஏதோ ஒண்ணு சார்ந்து இருக்கிறது தான் சந்தோஷம். இதெல்லாம் அனலைஸ் பண்ணிருக்காங்க பாருங்க, வேத காலத்துல உபநிஷத்து கலந்து. என்ன விஷயம், இப்போ பூட்டான் அந்த மாதிரி பண்ணுதுன்னு கேள்விப்படும் போது ஆச்சரியமா இருக்கு. அப்ப அதெல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. சரி, இப்ப சொல்ல வந்தது என்னன்னா, இந்த மாதிரி ஒவ்வொரு ஆனந்தம் ஆனந்தம்னு சொல்றது கூட பிரகஸ்பதி வச்சு சொல்றாங்க. பிரகஸ்பதி வச்சு சொல்லும் போது தேவர்களிலேயே தேவனுடைய தலைவரான இந்திரனை காட்டிலும் 100 மடங்கு ஆனந்தத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பவர் பிரகஸ்பதி. அப்பயே அந்த அளவுக்கு அவருக்கு ஞானம். ஓகே, அவ்வளவு ஆனந்தம் யாருடைய வெளிப்பாடு? அது வந்து தனித்துவம், ஈஸ்வரன் பகவானுடைய தனித்துவமான விபூதி அது. அப்ப பகவான் கிட்ட நம்மளோட மனசு அங்க போயிடும். ஓகே, புரோதசாம் முக்கியம் மாம். பிரகஸ்பதியில ஒரு 3-4 விஷயங்கள் நம்ம பார்த்து வந்தோம், சரிங்களா. ஒரு வேத மந்திரங்கள்லயே பிரகஸ்பதியினுடைய அருள் வேண்டி பிரார்த்திக்கிற மந்திரம் நம்ம பார்த்தோம், பத்ரம் கருணேவி. அப்புறம் எப்படி அவர் வந்து குருவாக இருக்கிறாரு பார்த்தோம், ராஜ புரோகிதராக இருக்கார் தேவர்களுக்கு. அதன் பிறகு என்ன, ஆனந்தத்தையும் அவர் எத்தனை நிலை ஆனந்தத்துல இருக்கார், எந்த அளவு ஆனந்தத்துல, ஒரு அளவுகோல் வச்சா எந்த அளவு அவருக்கு அளவுகோல் இருக்காரு, உயர்ந்த இடத்துல இருக்கார். இந்திரனை விடவும் 100 மடங்கு ஆனந்தத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பவர். அப்படிப்பட்ட தனித்துவம் மிக்க அந்த தன்மை வந்து இறைவனுடைய வெளிப்பாடு, இறைவனுடைய வெளிப்பாடு அது. ஓகே, புரோதசாம்ச்ச முக்கியமா, முக்கியமானது புத்தி பார்த்த பிரகஸ்பதி. இது எத்தனாவது, 14வது. அடுத்து யாரு, அடுத்தது சேனானினா அகம் ஸ்கந்தக, தேவர்களுடைய படை தளபதி. அந்த தளபதினு சொல்லுவாங்க, படை தளபதி. அதுல யாரு, சேனாதிபதி. சேனாதிபதியில சேனாதிபதிகளில் எத்தனையோ சேனாதிபதிகள் இருக்கலாம், அந்த சேனாதிபதிகள்ல நான் யார், பகவான் சொல்றார் ஸ்கந்தன், ஸ்கந்தன் சுப்பிரமணியன். நம்ம சொல்லும் போது கார்த்திகேயன், முருகன். நமக்கு ரொம்ப பிரபலமா இருக்கிறது முருகன், முருகன். முருகனால என்னது, அழகு, அவ்வளவு அழகானவர். அதே போல வீரம் மிக்கவர், அத்தனை வீரம் மிக்கவர். நம்ம ராமாயணம் படிக்கும்போது நம்ம பார்க்கலாம் என்ன விஷயம்னா, ஹனுமான், ஹனுமான் போயிட்டு இலங்கையில ஒவ்வொருத்தரையா ஒவ்வொரு இடமா தேடிட்டு வருவார், வேற சீதா தேவியை தேடிட்டு வருவார். சீதா தேவி தேடிட்டு வரும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாருமே இரவு நேரத்துலதான் போய் தேடுறாரு, எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க. எல்லாரும் உறங்கி கொண்டிருக்கும் போதே இவர் பார்த்து ஒவ்வொருத்தருடைய குணாதிசயங்கள் எப்படிப்பட்டதுன்னு கண்டுபிடிச்சிருவார். நம்ம கூட பழகி பல வருஷம் பழகினவளே கண்டுபிடிக்க முடியல, எப்படிப்பட்டவங்கன்னு தெரியல, ஐயோ குழப்பிடுறாங்க அவங்க அப்படின்னு நினைச்சனே, இப்படி பண்றாங்களே, இப்படி இருக்காங்களே அப்படின்னு. ஆனா ஹனுமானுக்கு எப்பேற்பட்ட ஆற்றல் இருக்கு, அவங்க தூங்கிட்டு இருக்கும்போது கூட அவங்க எப்படிப்பட்டவங்கன்றத அவர் வந்து கண்டுபிடிச்சிட்டு வரான். எதுக்கு சொல்ல வந்தோம், இப்போ
எதுக்கு முருகருக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? ஒவ்வொருத்தரா பார்த்துட்டு வராரு, விபீஷண பாக்குறாரு, ஒவ்வொருத்தரா பார்த்துட்டு வராரு. இந்திரஜித் ராவனுடைய மகன் இந்திரஜித் பாக்குறாரு, தூங்கிட்டு இருக்காரு. அவருக்கு தெரியாது இந்திரஜித்னு. ஒவ்வொருத்தரையா பார்த்துட்டு வர்றாரு அவ்வளவுதான். வாசல நேம் போர்டு எல்லாம் போட்டுக்க மாட்டாங்களான்னு எனக்கு தெரியல. அப்படிலாம் இல்லாங்க. இந்திரஜித், மிஸ்டர் இந்திரஜித் சன் ஆஃப், அப்படிலாம் போடல. இளவரசர் அப்படிலாம் போடல. இவர் பார்த்துட்டு இருக்காரு. இவர் பார்த்த உடனே என்ன சொல்றாங்க, யார் இவ? இவ யாரு? இவ கணிச்சியன் மகனோ? கணிச்சின்ற ஒரு ஒரு ஆயுதம், அதை வச்சிருக்கிற சிவபெருமான், அந்த சிவபெருமானோட மகனோ முருகப்பெருமானோன்றாரு இந்திரஜித்த. முருகப்பெருமான் போல தேஜஸாக இருக்கானே அவ பாருங்க. முருகர் வந்து ஹனுமானே பார்த்து வியக்கிற அளவுக்கு பேர்பட்ட அழகுடைய பாருங்க முருகர். அந்த அழகு நம்ம தமிழ் கடவுள்னு சொல்லிடுவோம், அது எப்படி வந்துச்சுன்னே தெரியல. தமிழ் கடவுள், அவர் இந்தி கடவுள், சமஸ்கிருத கடவுள், இந்த மொழி, இனம், இதெல்லாம் வச்சு எப்படி பேதப்படுத்துறாங்க. அப்பெல்லாம் நம்ம குழப்பவே வேண்டாம். நம்ம பேர் வேணா இங்க முருகன்னு சொல்லுவோம். அங்க வடக்கேல அவர சுப்பிரமணியன், கார்த்திகேயர் அவங்களதான் வழிபடுறாங்க. ஓகேங்களா? சரி, இப்போ இப்படிப்பட்ட தனித்துவமான அழகையும் வீரத்தையும் சேனாதிபதிகள் எத்தனையோ வெற்றிகள், எல்லா வெற்றிகளையும் தேடித்தரக்கூடிய அந்த ஆற்றல், அது அந்த அப்படிப்பட்ட சேனாதிபதிகள்ல நான் ஸ்கந்தன். நமக்கு சேனாதிபதினு சொன்னாலும் யார் ஞாபகம்? முருகன் ஞாபகம். முருகன் ஞாபகம், ஈஸ்வரன் ஞாபகம், ஈஸ்வருடைய விபூதி அவர். ஓகே, அடுத்து என்ன? சரசாமஸ்மி சாகரக. சரஸ், சரஸ்ன்னு சொன்னாலே என்ன கேட்டீங்கன்னா, அந்த வார்த்தை வந்து என்ன சொல்றது, அதாவது லேக், லேக் குளம் சொல்ல மாட்டோம்ல, குளம் கிடையாது. லேக் என்ன சொல்லுவோம்? ஏரி, ஏரி, ஏரின்னு சொல்லுவோமா? ஏரின்னு சொல்லும் போது என்ன என்ன புரிஞ்சுக்கணும்னு கேட்டா, ஏரின்னு கேட்டா அது வந்து நதி மாதிரி ஒரு ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு ஃப்ளோயிங் வாட்டர் ரிவர் கிடையாது. ஒரு இடத்துல சேகரிக்கப்பட்டு, ஒரு இடத்துல தாட சேகரித்து இருக்கு, ஒரு இடத்துல தேங்கி இருக்கு, எல்லாம் வந்து அந்த இடத்துல வந்து இருக்கு இல்லையா? அந்த மாதிரி, அந்த மாதிரி ஃப்ளோவிங் வாட்டர் ஃபோர்ஸ், ஃப்ளோவிங் வாட்டர் பாடி கிடையாது, ஸ்டாக்னன்ட், ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஏரி. அப்படிப்பட்ட தேக்கம், நீர் தேக்கம் சொல்றாங்களா, அந்த நீர்த்தேக்கங்களில் நான் எதுவா இருக்க, சாகரனா, சாகரமாக இருக்கிறேன். நான் கடல், கடலாக, ஓஷன், ஓஷன், எல்லா கடல்களும் சேர்த்து, எல்லா கடல்களும் சேர்த்து சொல்லணும். நம்ம சேர்த்து எல்லாம் பாருங்க, நம்ம தான் பிரிச்சுக்கிறோம்ல, வாட்டர்ல கூட பிரிச்சுக்கிறோம். இது இது என்னுடைய நாடு, இது உங்களுடைய பகுதி. ஆனா அங்க புரியல, எல்லாம் ஒண்ணுதான். அது அவ்வளோ பெருசு பிரம்மாண்டம். ஒரு சின்ன ஒரு சாதாரண நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு நீர்த்தேக்கம், அப்புறம் கொஞ்சம் பெரிய ஏரி, இப்படி பார்த்தா கடல், கடல் பார்த்தா எவ்வளவு பிரம்மாண்டம். அது இறைவனுடைய விபூதி பாருங்க. அந்த கடல் நமக்கு ஆச்சரியம். அது ஆக்சுவலா நான் இது முன்னாடியே வேற வகுப்புல கூட நான் ஷேர் பண்ணிருக்கேன், இப்போ நம்ம ஷேர் பண்றது தப்பு இல்லை. என்னன்னா, இதெல்லாம் நமக்கு இந்த மாதிரி ஒரு அனுபவம் ஏற்படுதா, ஒரு சில விஷயங்களை பார்த்து நமக்கு ஒன்னு ஆச்சரியப்படுறோம், பிரமிச்சிரும், பயந்துருவோம். அதோட வாஸ்ட்னஸ், கிரேட்னஸ் மாத்திரம். ஒரு சமயம் வந்து வைகுண்ட ஏகாதசிக்கு கடற்கரைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கோயில் போயிட்டு, கோயில் போயிட்டு அங்க ஃபுல்லா ஏதாவது படிக்கலாம், ராமாயணம் மகாபாரதம் படிக்கலாம். பார்த்தா ரெண்டு மூணு மணிக்கு வெளியே எல்லாரும் வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. நாங்க எல்லாம் வெளியே வந்துடும், வெளியே வந்தா எங்க போறதுன்னு தெரியல. 2 மணிக்கு எங்க போறது? பக்கத்துலயே பீச், நானும் என்னோட ஃப்ரெண்டும் அங்க நாங்க பாட்டு பேசிட்டே போயிட்டோம். அந்த நிலவு கிட்டத்தட்ட பௌர்ணமி நிலவு தான் அது, ஏன்னா ஏகாதசி தானே, பிரம்மாண்டமா நிலவு அது. முழு நிலவு போலவே தான் இருக்கு. நாங்க பேசிட்டே அந்த பீச் பக்கம் வந்துட்டோம், கடற்கரை ஓரமா கடல்ல பேசிட்டே வந்துட்டோம். நான் அந்த பேச்சு ஆர்வக்கோளாறுல, என் கூட வந்தவன் என் கூட வரானா இல்லையான்னு நான் கவனிக்கல. நான் பாட்டு பேசிட்டு அந்த கடற்கரை அலை வந்தவொடனே காலை நினைச்சாச்சு. காலை நினைச்சிட்டு, ஏய் என்னடா நீ எங்கடா காணும்னு பார்த்தா யாருமே இல்லைங்க. என் கூட வந்தவனா காணும், இந்த பக்கம் இந்த பக்கம் முன்னாடி முன்னாடி பாக்குற பிரம்மாண்டமான கடல் மட்டும்தான் இருக்கு, ஒரு ஜீவன் காணும், நிலவு இருக்கு. அப்படி நிலவு இருக்கு, இந்த பக்கம் திரும்பி அந்த பக்கம் திரும்பி பாரு, ஆளை காணும், சுத்தி சுத்தி பாக்குற யாரு கண்ணு கெட்ட தூரத்துக்கு ஆரம் இல்ல. அப்போ மைண்ட்ல ஒரு ஷாக் வந்து பாருங்க, திக்குன்னு இருக்கும்ல ஒண்ணு, அது இறைவன். அது இறைவனுடைய யூனிக்னஸ் பாருங்க எப்படி இருக்கு. அது இறைவன் பார்க்க தெரிஞ்சுன்னா என்னது? அப்பா, அதை பார்த்த போது இறைவன் தான் ஞாபகம் வரணும். எப்பேற்பட்ட சிருஷ்டி இது! நம்ம இருக்கிற சாதாரண நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சின்ன ஏரிய நம்மளால காப்பாற்ற முடியல. அது மேல அப்படியே குப்பை குப்பையா போட்டு அப்புறம் மண்ணை போட்டு மூடி அப்பார்ட்மெண்ட் கட்டிட்டாங்க. எவ்வளவு நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு
காலத்துக்கும் நம்ம இந்த உயிரினங்கள் வாழ்வதற்கு தேவையான நீர்த்தேக்கம் சாகரம் அங்க அது அது ஒரு தனி இது உலகம் அது அதுக்குள்ள எவ்வளவு உலகங்கள் இருக்கு ஜீவராசிகள் இருக்கு ஜீவராசிகள் ஒவ்வொன்றும் லேயர் லேயரா இருக்கு இத்தனை கிலோமீட்டர் போனா இந்த ஜீவராசிகள் இருக்கும் அதை தாண்டி இத்தனை கிலோமீட்டர் போனா வேற ஜீவ வேற வகையான ஜீவராசிகள் தான் இருக்கும் இப்படி பாத்தீங்கன்னா ஓஷன்லயே எப்பேற்பட்ட ஆச்சரியம் பாருங்க அது யார் பண்ண முடியும் ஈஸ்வரன் தான் அப்ப அதை பார்த்து நம்ம பயப்படக்கூடாது ஆச்சரியப்படக்கூடாது இருக்கக்கூடாது அப்படின்னு நினைத்தோம் கடவுள் தான் பகவான் தான் ஞாபகம் வருது அந்த பகவான் ஞாபகம் வந்துட்டா நமக்கு இது அவருடைய யூனிக்னஸ் விபூதி இறைவனுடைய விபூதி இது இன்னும் சில பேர் பாருங்க அந்த கடல்ல போறவங்க ஆச்சரியம் அந்த மீனவர்கள்லாம் இருக்காங்க பாருங்களேன் கடல்ல இப்போ தங்கி புயல்ல மாட்டி என்ன மாதிரி அவங்களும் அங்க பாருங்க அங்க போய் அந்த சாமி கும்பிட்டு கடல் தேவதை கும்பிட்டு அந்த சாமி எல்லாம் கும்பிட்டு தான் போறாங்க நம்ம மிஷன்லயும் பாருங்க அவங்களுடைய அவங்க யாருடைய பரம்பரையிலிருந்து வந்தவங்க இதை அவங்களுக்கு சொல்லி கொடுத்து யாருடைய பரம்பரை அந்த மீனவர்கள் கடல் சார்ந்து வாழ்கிறவங்க அவங்க தான் மீனவர்கள் இல்லையா அந்த மீனவர்களுடைய முன்னோர் யாரு பகவான் வேதவியாசன் பகவான் வேதவியாசன் நம்ம என்ன பண்ணிருப்போம் சின்ன மிஷன்ல தரங்கிணி சின்ன தரங்கிணின்னு சொல்லிட்டு நம்ம கடற்கரை போறோமா சென்னையில ஒரு ஆசிரமம் கட்டிட்டு கோவில் மத்ஸ்யநாராயண கோவில் அங்க எல்லா மகாத்மாக்களுடைய விக்கிரகங்கள் மகாத்மாக்கள் சங்கராச்சாரியர் ஆனா அது போல வேதவியாசர் தானே வேதவியாசர் அந்த வேதவியாசரை வந்து அவருடைய விக்கிரகம் பண்ணி அங்க இருக்கக்கூடிய கடற்கரை வாழக்கூடிய அந்த மீனவர் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் கிட்ட கொடுத்து இவரு தான்ப்பா உங்க தலைவர் நீங்க யாரும் சாதாரணமா நினைக்காதீங்க நீங்க இவர் மூலமா வந்தவங்க எப்பேற்பட்ட ஆளு வேதத்தையே கொடுத்தவர் உங்க ஆளுங்க இது போல புரிஞ்சுக்கங்கன்னு அவங்களுக்கு எல்லாம் அந்த மாதிரி ஒரு பெரிய ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்காங்க ரொம்ப அழகா ஒவ்வொரு ஒவ்வொரு மீனவ குப்பத்துக்கும் போய் வியாச பகவான பிரதிஷ்டை பண்ணி அவங்க குரு பூர்ணிமாவை வியாசர் அவங்களுடைய தலைவர் பாருங்க எப்பேற்பட்டோம் இதெல்லாம் என்ன பண்றோம் கடல் கடல் சார்ந்தது கடல் சார்ந்த விஷயங்கள் சொல்லிட்டே போலாம் அது கடல் எப்படி வந்தது இதெல்லாம நமக்கு கதை தெரிவித்துனாங்கள் ஆனா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னது இப்பேற்பட்ட பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய விஷயமும் இறைவன் இறைவனுடைய நினைவு நமக்கு வந்திருக்கும் அவருடைய வெளிப்பாடு விபூதி சரசாவாஸ்மி சாகரக அடுத்த ஸ்லோகம் போயிடலாம் ஓகே இப்போ வந்து 16 விபூதி பார்த்திருக்கோம் சாகரத்தோட சேர்த்து அடுத்த 25 ஸ்லோகம் மகர்ஷீனாம் பிருகுரகம் மகர்ஷீனாம் பிருகுரஹம் மகர்ஷீனாம் பிருகுரஹம் மகர்ஷீனாம் பிருகுரஹம் கிராமஸ்யேகம் அக்ஷரம் கிராமஸ்யேகம் அக்ஷரம் கிராமஸ்யேகம் அக்ஷரம் கிராமஸ்யேகம் அக்ஷரம் கிராமஸ் இன்னும் இருக்காங்க கிராமஸ்யேகம் அக்ஷரம் கிராமஸ்மியேகம் அக்ஷரம் யஜ்ஞானாம் ஜப யஜ்ஞோஸ்மி யஜ்ஞானாம் ஜப யஜ்ஞோஸ்மி யஜ்ஞானாம் ஜப யஜ்ஞோஸ்மி யஜ்ஞானாம் ஜப யஜ்ஞோஸ்மி ஸ்தாவரானாம் ஹிமாலயஹ ஸ்தாவரானாம் ஹிமாலயஹ ஸ்தாவரானாம் ஹிமாலயஹ ஸ்தாவரானாம் ஹிமாலயஹ மகர்ஷீனாம் பிருகுரஹம் கிராமஸ்மியேகம் அக்ஷரம் யஜ்ஞானாம் ஜப யஜ்ஞோஸ்மி ஸ்தாவரானாம் ஹிமாலயஹ ஓகே அஹம் மகர்ஷீனாம் மகர்ஷிகளுள் நான் பிருகுவாக இருக்கிறேன் பிருகு மகரிஷி இவர் மாதிரி ஏன் அந்த தனித்துவமா இவரை மட்டும் சொல்றாங்க ஏன்னா இவர் பண்ண மாதிரி இவர் பண்ண காரியம் இருக்கு இல்லையா இத மாதிரி யாருமே பண்ண மாட்டாங்க பண்றதுக்கு துணிய கூட மாட்டாங்க யோசிச்சு கூட பார்க்க மாட்டாங்க இவர் ஒரு சூழ்நிலையில என்ன பண்றாரா பிரம்மா விஷ்ணு சிவபெருமான் இவங்க எல்லாம் இருக்காங்களே இந்த மூன்று பேர் எங்கெல்லாம் இந்த பிரச்சனை வருதுப்பாங்க யாராவது ஒருத்தர் இருந்தா அப்படியே சும்மா விடுறது இல்லை இதுல யார் உயர்ந்தவர்கள் யார் தாழ்ந்தவர்கள் இவங்க இதுல யார் சிறந்தவர்கள் இப்படி கம்பேர் பண்றது அவங்க அவங்கள அப்படியே அக்செப்ட் பண்றது கிடையாது இவருக்கு தோணிருக்கு ஏதோ ஒரு சூழ்நிலை தோணிருக்கு இதுல யார் வந்து சிறந்தவர்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம்
உடனே அவரே யோசிக்கிறார், அவரே ஒரு முடிவு போறார், இந்த டெஸ்ட் பண்ணா இதுல அவங்க ஜெயிச்சுட்டாங்கன்னா அவர் தான் சிறந்தவர். அது என்னப்பா டெஸ்ட், வேணா நீங்க நமக்கு பண்ணிக்கோங்க, இன்னொருத்தவங்களுக்கு பண்ணாதீங்க, இவர் பண்ண மாதிரி. ஓகேவா? சரி, இவர் என்ன பண்ணாருன்னா, பிருகு யார் வந்து கோபப்படாம இருக்காங்களோ அவங்கள தான் சிறந்தவர்கள். நீ யாரு வேணா இருக்கு, எவ்வளவு பெரிய அளவு வேணா இருக்கு, உங்ககிட்ட கோபம் இருந்ததுன்னா நீ சிறந்தவன் கிடையாது. இது யார் வச்சிருக்கிற அளவு போல, பிருகு, பிருகு மகரிஷி இவரோட என்ன பண்றாரு, சரி பிரம்மா விஷ்ணு சிவபெருமான் இவரு பிரம்மாவினுடைய புத்திரம் தான், அவரு பிரம்மாவினுடைய மானச புத்திரம் தான் இவரு பிருகு. அப்பாவே டெஸ்ட் பண்றாரு, நேராக போறாரு அங்க பிரம்மலோகம், பிரம்மதேவன் இருக்கக்கூடிய இடத்துக்கு போறாரு. அந்த பிரம்மதேவனை வந்து இவர் போகும்போது என்ன பண்றாருன்னா, சாதாரணமா ஒருத்தர் எடுத்து போனாலே நம்ம அவங்க அங்க யார் இருக்காங்களோ அவங்களுக்கு நம்ம ஹரியோம் சொல்றோம் இல்லையா, நம்ம மிஷன் ஹரியோம் சொல்லுவோம்ல, வடக்க சொல்லுவோம், பெரியவங்களை நமஸ்காரம் பண்ணுவோம். இவர் அங்க போயிட்டு எதுவுமே மதிக்கல, பிரம்மாதேவனையும் மதிக்கல, யாரையும் மதிக்கல, கொஞ்சம் அகங்காரமா நடந்துட்டு இலக்காரமா நடந்துட்டு அந்த மாதிரி நடந்துக்கிட்டார். யாரு, பிருகு மகரிஷி. உடனே பிரம்மதேவனுக்கு கோபம், கோபம் வருது. கோபம் வந்து என்ன பண்றாரு, இப்படிப்பட்ட ஒரு பிள்ளைய போய் நான் பெற்றிருக்கேன் அப்படின்லாம் ஒரு கோபம் வருது. இப்ப நம்ம யூஸ்வலா திட்டுவோம்ல, அந்த மாதிரி திட்டுறாரு. திட்டுன உடனே, சரி எங்க அப்பா ஒன்னும் சிறந்தவர் இல்லை, இவருக்கு இன்னும் கோபம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. கிளம்பிட்டு நேர அடுத்து யார், சிவபெருமான் போறாரு. சிவபெருமான் பாவம் தானே, அவரு பாட்டு உட்காந்து தியானம் பண்ணிருக்காரு. தியானம் பண்ணிருக்கிறாரு, என்ன பண்றாரு, இவரு தியானத்துல இருக்கும்போது இவர் வராரு, இவரு சத்தம் போட்டே வராரு. வந்த உடனே, ஓகே பிருகு பிரம்மதேவனுடைய மகன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா என்ன பண்றாருன்னா, சிவபெருமான வாப்பான்னு சொல்லி கட்டி அணைக்க போறாரு, அணைச்சுக்கிறாரு. அப்படியே தள்ளி விடுறாரு சிவபெருமான், சரி சார் என்கிட்ட வராது, நீ என்ன மாதிரி கோலத்துல இருக்க, நான் எப்படி இருக்க, என்ன போய் தொடர, என்ன போய் கட்டிப்பிடிக்கிற, யாரு சிவபெருமான சொல்லிட்டு, நீ எப்படிப்பட்டவ, நீ சும்மா சுடுகாட்டுல இருக்கிற அந்த அந்த சாம்பல் எடுத்து பூச்சிக்கிட்டு எதையோ தோலை பூச்சிக்கிட்டு நீ என்கிட்ட வரியா, புடிச்சு பயங்கரமா திட்டாரு. யாரு, பிருகு. திட்ட உடனே சிவபெருமான் எவ்வளவுதான் பொறுமையா இருப்பாரு, அவரு தப்பஸ்வி இருந்தாலும் திட்டே போறாரு, பயங்கரமா திட்டாரு. திட்டிட்டு, என்னடா நான் எவ்வளவு அன்போட உன்னை வந்து நான் அணைக்க வந்தேன், எவ்வளவு அன்போட, உனக்கு என்னோட வெளி வேஷத்தை பார்த்துதான் உனக்கு பெருசா தெரியுதா, நீ அன்புடன் தெரியுதா சொல்லிட்டு அவருக்கு வந்தது கோபம், புடிச்சு திட்டாரு, பயங்கரமா திட்டாரு. இவரு இதுக்கு மேல நின்னா சாபம் விட்டுருவார், பயந்து ஓடிடுறாரு. அங்க குரு குருகு ஓடிட்டு என்ன பண்றாரு, சிவபெருமானும் ஃபெயில், என்ன அவரு கோபப்பட்டார். நேர விஷ்ணுகிட்ட வர, பகவான் விஷ்ணுகிட்ட, அவரு ஜாலியா படுத்திருக்காரு. ரெஸ்ட், நம்ம தூங்கிட்டு இருப்போம்ல, நம்ம தூக்கிட்டு இருக்கும்போது யாராவது காலிங் பண்ண அடிச்சா நமக்கு எப்படி இருக்கும், நல்லா நம்ம தூங்கும்போது தான் அடிப்பாங்க பெல் அப்படின்னு. ஆனா இவர் என்ன, இவர் பிருகு, ரிஷிகுமார்களுக்கெல்லாம் அதான் ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது, தடையே கிடையாது. அவர் பாட்டு நேரம் போயிட்டார், போய் நேரம் விஷ்ணு கிட்டே போயிட்டார். விஷ்ணு பாட்டு தூங்கிட்டு இருக்காரு, அங்க மகாலட்சுமி இருக்காங்க, கால அடிக்கல, காலையில காலா அமைக்கி விட்டு இருக்காங்க. அவர் பாக்குறாரு, ஐயோ தூங்குறாரு, தூங்குறாரு. ஏய், சோ என்ன சொன்னாரு, மகாலட்சுமி எல்லாம் கண்டுக்கவே இல்லை அவர், சோ நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கால் கட்டவர்கள் வச்சு அப்படி லேசா அவரோட மார்பில் லேசா எழுப்புறாராம். எழுப்புது கையில தானே எழுப்பணும், கையில கூப்பிட்டு தொட்டு எழுப்பினா கூட பரவாயில்ல, கால் கட்டவர்கள் வச்சு எழுப்புறாரு. பகவான் விஷ்ணு எந்திரிக்கவே இல்லை, தூங்கிட்டே இருக்காரு. இன்னும் ப்ரெஸ் பண்றாரு, இன்னும் தட்டுறாரு, எழுப்பவே இல்லை. அப்புறம் மொத்த காலையில் வச்சு ஸ்ட்ரென்த் வச்சு எட்டு உதச்சாராம் மகாவிஷ்ணுவோட மார்பில. எட்டி உதச்ச உடனே பகவான் விஷ்ணு தூக்கத்துல இருந்து கலைஞ்சு எழுந்திரிச்சுட்டு என்ன பண்ணாரு, அடடா அடடா, உன்னை நான் இவ்வளவு கஷ்டப்படுத்திட்டேனே, என் மார்பு என் மனசு கல் மாதிரி, என்ன போய் இவ்வளவு ஃபோர்ஸ்ஃபுல்லா எட்டி வச்சு உன் கால் வலிச்சிருக்குமே, உன் காலை கொண்டா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரா, தடவி கொடுத்து மசாஜ் பண்ணாராம். யாருக்கு, பிருகுனுடைய காலை கொடுத்த உடனே இவரு ஆச்சரியப்பட்டு போயிட்டாராம், என்னடா அது, இப்படி ஒரு எந்த இந்த மாதிரி பண்ணா யாரா இருந்தாலும், ஒரு சாதாரண யாரா இருந்தாலும் தூக்கத்துல இருந்து கெடுத்தா தூக்கத்தை கெடுத்த கோபம் வரும். ஆனா பிருகு பார்த்து இவ்வளவு பண்ணியும் இந்த மாதிரி மகாவிஷ்ணு பண்ண எதுவுமே சொல்லலையே, அதுவும் என் காலுக்கு மறுபடி கொடுக்குறாரு, இவருக்கு ஆச்சரியம் போச்சு. இதனால சொல்ல வந்தது என்ன, என்ன சொல்றாங்க, கோபம் பார்த்த இவரு பிருகுல இருந்து விஷ்ணு பகவான் தெரியாதான், விஷ்ணுக்கும் தெரியும், ஆனா இதுல இருந்து நமக்காக தான் ஏதோ சொல்லி சொல்றாங்களே மெசேஜ், நமக்குதான் மெசேஜ், இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனா என்ன ஆயிடுச்சு, அவங்க மனைவி கோச்சுக்கு போயிட்டாங்கல்ல, அது அங்க நேற்று நம்ம பார்த்தோம், மனைவி கோச்சுக்கு போயிடுறாங்க, திருப்பி அது அது யாரோட கனெக்ட் ஆகுது,
குபேரனோட கனெக்ட் ஆகுது பாருங்க, கனெக்ஷன் இங்க இங்க கனெக்ஷன் ஆகுது. இவங்க திருப்பி போய் இவர் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, இங்க இங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாருல திருப்பதியில பத்மாவதி கல்யாணம் பண்ணிட்டு அது அது கதை போகுது. ஆனா பிருகு தான் காரணம், அவங்க ரெண்டு பேரும் பாருங்க இவரு அப்படியே ஏத்துக்கிட்டாரு. இவரு வந்து அந்த அப்போ கோபம் வந்து இல்லாதவர்கள் வந்து அவங்க எந்த நிலையில இருந்தாலும் நம்ம வந்து கோபப்பட்டு கூடாது. இது வந்து எவ்வளவு பேர் சாத்தியம் தெரியல, ஆனா என்னன்னா அந்த கோபத்தினால எவ்வளவு பாதிப்பு இருக்குல்ல, அந்த பாதிப்பு தனக்கும் சரி மத்தவங்களும் சரி, அத மறுபடியும் நம்ம நினைச்சு பார்க்கணும். நினைச்சு பார்த்தா நம்ம ஓரளவுக்கு நம்ம மனசுல அந்த கோபம் இருக்கும். சரி, எதுக்கு இப்பேற்பட்ட ஆற்றலுடைய பிருகு யாருமே செய்ய துணியாத அந்த தனித்துவம் மிக்கவர் அவர், அந்த தனித்துவம் மிக்க பிருகு நானு சொல்ற அங்க யார பார்க்கணும், நம்ம நம்ம பகவான் ஈஸ்வரனை பார்க்கணும், ஈஸ்வரனை பார்க்கணும். பிருகு கிராம் ஓகே மகரிஷினா பிருகு. அடுத்து என்ன கிராம், கிராம் ஏக்கம் அக்ஷரம் அஸ்மி, கிராம் அஸ்மின்னு இருக்குல்ல, கிராம் அஸ்மி ஏக்கம் அக்ஷரம், கிராம் அஸ்மி அது எப்படி பிரிக்கணும், கிராம் ஏக்கம் அக்ஷரம் அஸ்மி. கிராம் கிராம்னு என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா பதம்னு அர்த்தம், பதம் வார்த்தை, பதம் வார்த்தைன்றதை விட இந்த ஏதோ ஒரு வார்த்தை எடுத்துக்க வேண்டாம். இந்த உலகத்துல எல்லாவற்றுக்குமே பாருங்களேன் பெயர் இருக்கு, எது எடுத்தாலும் பெயர் இருக்குமா, எது எடுத்தாலும் இதுக்கு என்ன பேரு மூடி சொல்றோம் பாருங்க, மூடி பெயர், எது எடுத்தாலும் என்ன ஒரு பெயர் இருக்கு. இவர் என்ன சொல்றாரு, இப்படி பெயர்கள் இருக்குல்ல அந்த பெயர்களில் நான் யாரு, இராம் பதத்தில் பெயரில் ஏக்கமக்ஷரம் அஸ்மி, நான் ஏக்கமக்ஷரம் பா. ஏக்கமக்ஷரம் என்னது, ஒரே எழுத்து, அந்த ஒரே எழுத்த பெயராக இருக்கு, அந்த ஒரே எழுத்த பெயராக உள்ளதுதான் பெயர்களில் நான். என்னது ஏக்கமக்ஷரம் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, ஓம்காரம், ஓம்காரத்தை தான் சொல்றாரு ஏக்கமக்ஷரம். அப்போ அந்த ஓம்காரம்ன்றது யாருடைய பேரு, பரமாத்மாவினுடைய பெயர், அந்த பரமாத்மாவினுடைய பெயர் அது யாரு, அந்த ஓம்காரம் அது நான். இப்ப பெயர்களில் பதம், பதம்னு சொல்லும் போது நம்ம சொல்லணும் வார்த்தைகள், அந்த வார்த்தைன்றது வந்து பெயர். பத் பதம்ன்ற சொல்லுக்கே பத்துனா எதனால் நாம் ஒன்றை அடைகிறோமோ அறிகிறோமோ அதுதான் பதம். ஒரு பெயரை வைத்துதான் அது என்னதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம், அதுக்கப்புறம் நம்ம அடையிறோம் அது கரெக்ட் தானே. எதனால் நாம் ஒன்றை அடைகிறோமோ அதற்கு பெயர் பதம்னு தெரியும். அப்போ இங்க ஏக அக்ஷரம் அப்படிப்பட்ட பதமாக அக்ஷரமாக ஏக்கம் அக்ஷரம் ஒரே எழுத்துடைய பெயராக இருக்கக்கூடியது ஓம்காரம். அந்த ஓம்காரத்தின் மூலமாக நம்ம எதை அடைய போறோம் எதை அறிவோம், நாம் வந்து அது வந்து பரமாத்மாவையே அறிவோம், அந்த பரமாத்மாவோட பெயர் ஓம். அதாவது ஓம்னு சொல்ற போது அது பரமாத்மாவை குறிக்கிறது. எப்படி நமக்கு ஒரு பேர் இருக்குல்ல, நமக்கு ஒரு பேர் இருக்கிற மாதிரி ஓம்னு சொன்னா அது யாருடைய பேரு, பரமாத்மாவினுடைய பெயர். அந்த பெயர் மூலமாக நமக்கு பரமாத்மாவினுடைய எல்லா லட்சணங்களும் நிர்குண சுரூபமும் ஞாபகத்துக்கு வரணும். அப்படிப்பட்ட ஏக்கம் அக்ஷரம். இப்ப இந்த ஓம்காரத்தை பத்தி எத்தனையோ உபநிஷத்துல சொல்லியிருக்கு, எத்தனையோ உபநிஷத்துல கீதையிலேயே வந்திருக்கு, கீதையிலேயே பார்த்துருக்கோம் நம்ம, உபநிஷத்துல வந்திருக்கு, மாண்டோக்கிய உபநிஷத்துல தனி உபநிஷத்தே இருக்கு. மாண்டுக்கு உபநிஷத் முழுக்க முழுக்க ஓம்காரத்தை பத்தி தான் பேசுது. அப்ப இருக்கிறதுலயே சின்ன உபநிஷத்து இருக்கு, அதை நான் படிக்கலாமே கேட்டா மாண்டுக்கு உபநிஷத்து தான், மாண்டுக்கு உபநிஷம் இருக்கிறதுலே சின்னது. ஆனா அதை படிக்கணும்னா, அதை படிக்கணும்னா மத்த எல்லா உபநிஷத்தும் படிச்சிடும், மத்த எல்லா உபநிஷத்தும் படிச்சாதான் அந்த மாண்டுக்கு உபநிஷத் புரியும். ஏன்னா அந்த ஓம்காரம் ஏக்கம் அக்ஷரம் சொல்லிட்டாங்க, ஏக்கம் அக்ஷரம் அது எதை குறிக்கின்றது, ஓம் ரொம்ப பெரிய விஷயம்னா அது ஓம்காரம்ன்றது. ஆ ஊ மா இது எல்லாமே சேர்ந்துருக்கு பாருங்க, இது என்ன என்ன இது சப்த பிரபஞ்சம். ஏன்னா சப்த பிரபஞ்சம் சொல்லும் போது எல்லாத்துக்குமே பேர் இருக்கு இந்த உலகத்துல, இதை வச்சுதான் இந்த இந்த உலகமே உலகத்துல எல்லாத்தையுமே நம்ம அறிந்து கொள்கிறோம். அப்போ அந்த உலகமே எதுல அடங்கியிருக்கு பாருங்க, சப்தத்துல அடங்கியிருக்கு. அந்த சப்தம் எதுல அடங்கியிருக்கு, சப்தம் மூணே மூணு, அ ஊ மா,
வாயை திறந்தா தானே, வாயை திறந்துதான் பேச முடியும், வாயை திறந்துதான் எதை ஒண்ணுமே இந்த உலக பொருட்களை நம்ம சுட்டி காட்ட முடியும் பேர் சொல்லி. அப்போ அது அதுக்கு வந்து அகாரம் இருக்கு. அப்புறம் அந்த நம்ம பேசி கொண்டிருக்கும் போது உகாரம், உதடு குவிதி பாருங்க, உகாரம் இருக்கு. முடிஞ்ச உடனே என்னது, மறுபடியும் என்ன வந்தது, மகாரம். ரெண்டு உதடும் தங்களுடைய இயல்பான நிலைக்கு வந்தது. வாயை திறக்காத, வாயை திறந்தாலே அவ்வளவுதான் அப்படின்வாங்கல்ல. அப்ப என்ன விஷயம்னா, வாயை திறந்து நம்ம எதை பத்தி பேசினாலும் உலகம் நம்ம பத்தி தான். அப்போ என்ன, அப்போ என்ன மாதிரி நம்ம விஷயங்கள் பத்தி பேசுவோம் பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம விழிப்பு நிலையில இருக்கோமா, இந்த விழிப்பு நிலையங்கள் பத்தி, விழிப்பு நிலையை பத்தி நம்ம பேசுவோம். அப்ப விழிப்பு உலகத்தை குறிப்பது வந்து அகாரம், விழிப்பு உலகம், விழிப்பு நிலை, விழிப்புலகம், விழிப்பு நிலை. அடுத்து என்னது, உகாரம் என்னது, உகாரம் கனவு நிலை, கனவு. ஏய் நேத்து நான் கனவு கண்டேன், போன வாரம் ஒரு கனவு கண்டேன், இந்த கனவு கண்டேன், ஒண்ணு விழிப்பு நிலை. இப்ப நம்ம இருக்கக்கூடிய விழிப்பு நிலையில என்னெல்லாம் அனுபவங்கள் இருக்கோ அதை பத்தி பேசுவோம், இல்லைன்னா கனவு நிலையில இருக்கு பாருங்க அதை பத்தி பேசுவோம், இல்லைன்னா நல்லா தூங்கினேன்ப்பா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நிம்மதியா தூங்கினேன் நான், எனக்கு தூக்கமே இல்லை. அது என்னது, ஆழ்ந்த மகாரம் என்னது, ஆழ்ந்த உறக்கம், உறக்க நிலை. அப்ப மூன்று அனுபவங்கள் ஒவ்வொரு ஜீவர்களுக்கும் இருக்கு, விழிப்பு நிலை இருக்கு, ஆழ்ந்த கனவு, கனவு நிலை இருக்கு, ஆழ்ந்த உறக்க நிலை இருக்கு. இந்த மூன்று அனுபவங்களும், இந்த மூன்று அனுபவங்களுக்கும் எது ஒன்று ஆதாரமாக இருக்கு, எது ஒன்று ஆதாரமாக இருக்கோ அந்த ஆதாரத்தையும் சேர்த்து குறிப்பது வந்து ஓம்காரம். அப்ப அதனாலதான் ஓம்காரம் உச்சரிப்பு பண்ணும்போது முடிச்சுட்டு அடுத்தவும் ஆரம்பிப்போம் இல்லையா, இந்த சப்தம், இந்த ஓம்லயே என்ன அடிச்சு, சிருஷ்டி ஸ்திதி லயம், இது முடிஞ்சு அடுத்த சிருஷ்டி ஓம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இடைப்பட்டல சைலன்ஸ் இருக்கு பாருங்க, அந்த அமைதி, அந்த இதுக்கு ஆதாரமாக இருக்கிறது அந்த அமைதி தான், சப்தமற்ற நிலை. அமைதின்றது அந்த சப்தமே எழாத நிலை, அந்த எழாத நிலை தான் ஆதாரமாக இருக்கு. அதுதான் பிரம்மம், பரமாத்மா. அந்த பரமாத்மாவையும் குறிப்பது இந்த ஓம்காரம். ஓம்காரம்ன்றது வெறும் விழிப்பு நிலை, கனவு நிலை, ஆழ்ந்த உறக்கு நிலை மட்டும் குறிப்பது கிடையாது. இது மூன்றும் மாத்திரான்னு சொல்றோம்ல, ஒரு ஒரு மாத்திரை, அமாத்திரா சப்தமே இல்லாத, அமாத்திரா மாத்திரை இல்லாத நிலை, அமைதி நிலைன்னு அர்த்தம். அந்த அமைதி நிலையும் ஓம்காரம் ஏதம், சதப் ஓம்காரம் ஏதம், அதுவும் ஓம்காரம் தான், அதுதான் ஓம்காரம். அதையும் குறிக்கிறது, இந்த பிரபஞ்சத்தையும் கடந்து இந்த பிரபஞ்சத்துக்கு ஆதாரமாக இருக்கின்ற அந்த பரமாத்ம சுரூபம் பிரம்மஸ்வரூபத்தையும் இந்த ஓம்காரம் குறிக்கின்றது. இது ஓம்கார தியானம் அப்படி இப்படின்னு என்னெல்லாமோ இருக்கலாம்ல, ஓம்னு போட்டுட்டு அப்படியே லைட் அடிச்சுட்டு ஃபோக்கஸ் பண்ணி தியானம் பண்ணலாம் தப்பு இல்லை. ஆனா என்னன்னா, அதுக்கு முன்னாடி அந்த ஓம்ன்றது என்னதுன்னு சாஸ்திரங்கள் வேதங்கள் என்ன சொல்லிருக்கு, ஏன் அந்த அந்த பரமாத்மாவோட பேரா ஏன் அதை வச்சிருக்காங்க. இப்ப நம்ம நம்மளுடைய நாட்டுல பாத்தீங்கன்னா, யாருக்கு பேர் வச்சாலும் காரண காரியத்தோட தான் வைப்பாங்க இல்லையா, ஒண்ணு நட்சத்திர பேரா இருக்கணும், இல்லைன்னா நம்மளோட மூதாதையர் முன்னோர்களா இருப்பாங்க, இல்ல பெரிய பெரிய சாதனை புரிந்தவர்களா இருப்பாங்க, கண்ட கண்ட பேர்ல வைக்க கூடாது, வைக்க மாட்டோம். அப்போ ஓம்னு பெச்சானா என்ன விஷயம் பாருங்க, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எந்த மொழியா வேணா இருக்கட்டும் ஓம்ல அடங்கிருச்சு, இந்த உலகமே ஓம்ல அடங்கிருச்சு, இந்த உலகமே ஆதாரம், இந்த உலகமே எதில் ஆதாரமாக எந்த ஆதாரத்தில் நிலை பெற்றிருக்கோ அந்த ஆதாரத்தையும் இந்த ஓம்காரம் குறிக்கின்றது. அப்போ பகவான் சொல்றாரு, அந்த ஓம்காரம் நாம், கிராம், கிராம்னா பதம் சரிங்களா, பதம் பெயர், அப்படி பெயர்களில் நான் ஏக அக்ஷரமாக இருக்கின்றேன், பரமாத்மாவோட பெயர் நான் சொல்ற பகவான். அப்புறம் என்ன, யஜ்ஞானாம், அடுத்தது வந்துச்சு பாருங்க, யஜ்ஞானாம் ஜப யஜ்ஞ, யஜ்யங்களுள் நான் ஜப யஜ்யமாக இருக்கின்றேன். நம்ம நாலாவது அத்தியாயம் படிச்சிருக்கோமா, நாலாவது அத்தியாயம் படிச்சுட்டு தான் வந்திருக்கோம், எனக்கு தெரியுங்க, நம்ம தானே எடுத்தோம், அப்பதான் பத்து வந்திருக்கோம். நாலாவது அத்தியாயம் படிக்கும்போது எத்தனையோ விதமான யஜ்யங்கள் சொல்லப்பட்டிருக்கு, சாதனைகள், அதுல எது உயர்ந்ததுன்னு சொல்லுவார் பகவான், ஞான யஜ்யம் பரந்தப, ஞான யஜ்யம் தான் சிறந்தது. அப்ப பகவானுக்கு என்ன சொல்லியிருக்கணும், நான் ஞான யஜ்யமாக இருக்கிற யஜ்யங்களும் நான் ஞான யஜ்யமாக இருக்கிறேன்னு சொல்லிருக்கணும்ல,
இங்க வந்து என்ன சொல்றாரு, யஜ்யங்களில் நான் ஜப யஜ்யமாக இருக்கின்றேன். இப்படி ஏன் அப்படி சொல்றாரு பகவான், ஏன் ஜப யஜ்யம் என்னது, ஏன் அப்படி சொல்றாரு, என்னன்னா ஞானம் யஜ்யம்னு சொல்லிட்டா ஞான யஜ்யமாக இருக்கிறேன் இங்க சொல்லல, சிறந்தது ஞான யஜ்யம் சொல்லிட்டாரு சரிங்களா, எல்லாத்தையும் சிறந்தது சொல்லிட்டாரு. அப்படி இருக்கும்போது சிறந்தது தானே தான் சொல்லிருக்கணும், ஏன் அப்படி சொல்லல, இங்க ஆனா ஜப யஜ்யம்னு சொல்லிட்டாரு. அப்படி பார்த்தா ஞான யஜ்யம் செய்வதற்கு அதிகாரித்துவம் வேண்டும், குவாலிபிகேஷன் வேணும், அதிகாரித்துவம் இருக்கும். அதிகாரித்துவம் இருந்தாதான் நம்ம ஞான யஜ்யம் பண்ண முடியும். ஞான யஜ்யம்ன்றது என்னது, ஞான யஜ்யம்ன்றது ஸ்ரவண மரண நிதித்தியாசனம், குருவிடமிருந்து பரம்பொருள் பற்றி ஜீவபிரம ஐக்கியத்தை பற்றி ஞானத்தை கேட்டு சிந்தித்தல், தியானம் பண்ணணும் தியானத்தில் இதுதான். ஆனா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணும், அதுக்கு முன்னாடி சாதன சதுஷ்டியம் இருந்திருக்கணும். சாதன சதுஷ்டியம் இருந்தாதான் அதிகாரித்துவம் இருந்தா என்ன பண்ண முடியும், ஞான யஜ்யம் பண்ண முடியும். ஏன்னா அப்ப ஒவ்வொன்றத்துக்கும் ஒவ்வொரு அதிகாரித்துவம் தேவைப்படுது, அதிகாரித்துவம் தேவைப்படுது. ஆனா ஜபத்துக்கு, ஜபத்துக்கு எதுவுமே இருப்பாங்க, ரொம்ப சுலபம், ரொம்ப 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 சுலபம் ஜபம். ஜபத்துக்கு எந்த அதிகாரத்துவமும் தேவைப்படலை. அப்போ பகவான் என்ன பண்றாரு, ரொம்ப எளிமையாக இருக்கக்கூடிய எளிமையாக என்ன சொல்றது, எந்த வித சிரமமுமே பட வேணாம் பண்ணி, உங்க குவாலிபிகேஷன்ல ஒண்ணுமே நீ யோசிக்காத, யாரா இருந்தாலும் பரவாயில்ல. அப்படிப்பட்ட எல்லோருக்கும் சுலபமாக செய்யக்கூடிய சாதனையா இருக்கக்கூடிய ஜபம், நம்ம மதத்துல மட்டும் கிடையாது எல்லா மதத்திலயும் இருக்கு. எல்லா மதத்திலயும் ஒரு மாலையை வச்சுட்டு இருப்பாங்க, உருட்டிகிட்டே இருப்பாங்க. ஆனா அதுவும் என்ன, அதை நம்ம புரிந்து கொண்டு சரியாக செய்ய வேண்டும். அப்ப ஜப யஜ்யம் சொல்லும் போது எதை ஜபம் பண்றது, எதை ஜபம் பண்றது, எதையாவது உட்காந்து ஜபம் பண்ணிட்டு, எதை நடிகரை நடிகைய இல்ல உங்களோட உட்காந்து ஜபம் அப்படியா, இல்ல எதை ஜபம் பண்றது உட்காந்து, இறைவனை தான், பகவானை தான், பகவானுடைய பெயர்கள், பகவானுடைய எத்தனையோ பெயர்கள் இருக்குல்ல, பகவானோட அஷ்டோத்திரம் வச்சிருக்காங்க பாருங்க, அதுக்குதான் அஷ்டோத்திர நாமாவளி சகஸ்ர நாமாவளி தான் வச்சிருக்காங்க பாருங்க. அதுல ஒரு பெயர் நம்மளோட குரு, குருமாரோட பெயர்கள் அந்த மாதிரி சரிங்களா. குருனா யாரு நமக்கு தெரியும், பிரம்மனிஷ்டர் ஓகேங்களா, அந்த மாதிரி ரெண்டுமே இருக்கணும். சாஸ்திரத்திலையும் முறைப்படி படிச்சிருக்கணும், அந்த அனுபவத்திலையும் ஞானிகள் அவர்கள் அப்படிப்பட்ட இறைவனுடைய பெயர்கள், குருமார்களுடைய பெயர்கள், நமக்கு எது வந்து மனதுல ஆழமாக இயல்பாக பதிகிறதோ அந்த பெயர், அந்த பெயரை வச்சு ஜபம் பண்ணுவது. இந்த ஜபம் பண்ணும்போது என்ன ஆகுது, ஜபம் பண்ணும்போது நம்மளுடைய மனது தூய்மை அடைகிறது. மனது தூய்மை அடைகிறதுன்னா என்ன அர்த்தம், மனது இப்போ அழுக்கா இருக்குன்னு கேட்டா, அழுக்கு என்னது நமக்கு தெரியும், கீதை 10வது வரைக்கும் வந்துட்டோம் நமக்கு தெரியும், அழுக்குன்றது விருப்பு வெறுப்புகள், நான் எனது இதெல்லாம் தான் அழுக்குகள். அந்த விருப்பு வெறுப்புகள்லாம் நீங்கக்கூடிய எளிமையான சாதனை, எளிமையானதுன்னு சீப்புன்னு அர்த்தம் கிடையாது, நாங்க எப்பவுமே அப்படி ஒரு பிரச்சனை அப்படிதானே. இது குருஜி சொல்லுவார், இப்ப நம்ம கிட்டதான் என்ன பிரச்சனைனா, எனக்கு வந்து நீ தியானம் பண்ணுன்னு சொன்னா அது ரொம்ப கஷ்டம்ன்றாங்க, சரி ஜபம் பண்ணு சொன்னா அது ரொம்ப ஈஸி, அப்போ ரொம்ப ஈஸியா இருக்கிறது வந்து செஞ்சா நான் வந்து அவ்வளவு சீப்பா போயிட்டேன்னா இதனால வந்து இதுக்கு பலன் கிடைக்காதோ, சீப்பா இருந்தா பலன் கிடைக்காது, ரொம்ப எப்படிலாம் பண்றோம் பாருங்க. ஆனா ஏதாவது ஒண்ணு பண்ணு அதை சொல்ல வரேன், அப்ப ஜபம் பண்ணனாலே அதுவே கொண்டு போய் தியானத்துல விட்டுரும். இப்ப என்ன விஷயம்னா, அதை எந்த சாதனையும் கேட்டு 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 தகவல்களா சேகரிச்சு வச்சுக்கணும் தவிர என்ன பண்றது இல்ல, அதை நடைமுறைப்படுத்தி பார்க்கவே ரொம்ப ரொம்ப ரேர். யாரோ சில பேர் தான் பண்றாங்க, யாரோ ஒருத்தர் தான் பண்றாங்க, அதை முறையா பண்ணது யாரு நமக்கே தெரியும், ரத்னாகர். ரத்னாகர் என்ன பண்ண சொன்னாரு, மரா 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 ராம ராம ராம, அவருக்கு யாரும் கூட தெரியல, நீங்க பண்ணுப்போம், என்ன பவர்ஃபுல் மந்திரம் பாருங்க. அது அந்த பர்சனாலிட்டி சொல்றாங்கள, பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், பர்சனாலிட்டி டிரான்ஸ்பர்மேஷன், மொத்தமும் மாறிடும், மொத்தத்தையும் மாற்றக்கூடிய ஆற்றல் வந்து பகவானுடைய பெயர் ஜபத்துக்கு இருக்கு. ஏன் கேட்டா அந்த மனசை அது தூய்மைப்படுத்திவிடும். தெரிந்து சொன்னாலும் சரி தெரியாம சொன்னாலும் சரி இதெல்லாம் என்ன சொல்லுவாங்க, புரிந்து சொல், தெரியாம சொல், அதுக்கு ஒரு ஒரு அழகான ஒரு விஷயம் இருக்கு. நம்ம மாத்திரை டாக்டர்கிட்ட போயிட்டு இதுல என்ன இருக்குன்னு சொல்லு, இதோட கெமிக்கல் காம்பினேஷன்லாம் சொல்லு, அப்பதான் நான் சாப்பிடுவேன், அப்பதான் வேலை செய்யுமா, இல்ல. அப்ப எல்லாரும் டாக்டர் படிச்சுதான் நோய்க்கு மருந்து சாப்பிடனா என்ன பண்ண முடியும், காலத்துல இருக்க வேண்டியதா, ஒண்ணும் புரியாது, டாக்டர் கொடுக்குறாரு வாங்கி சாப்பிடறோம் மருந்து சரியாகும். அந்த மாதிரி ஜபம்,
இறைவனுடைய நாமத்துக்கே அந்த சக்தி இருக்கு. ஆனா நமக்கு புத்தி அப்படி, நமக்கு புத்தி வந்து எதையாவது நோண்டிட்டு ஆராய்ச்சி அது என்னன்னு கேள்வி கேட்டா ஓகே நீ புரிஞ்சுக்கும், இதெல்லாம் நீ புரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா நீ பண்ணு வேணாங்க. ஆனா அது அவருக்கு இன்ட்ரெஸ்ட் பண்ணிக்கும். ஆனா அதனால இந்த நாம ஜபத்துக்கு அப்பதான் பலன் அப்படி சொல்றதுக்கு யாருக்கு ரைஸ் கிடையாது அந்த மருந்துக்கு. ஆனா நான் அதை பத்தி தெரிஞ்சுக்கணும், என்னன்னா தெரிஞ்சுட்டு தான் நான் பண்ணுவேன். அப்படி சில பேர்லாம் இருக்காங்கன்னா அவங்க அந்த மொழி அது அவங்க நிறைய நேரம் இருக்கு, நேரம் இருக்கு, எல்லாம் இருக்கு, பண்ணட்டும், அந்த கஷ்டம் எல்லாம் பண்ணட்டும். என்ன சொல்ல வந்தோம், நாம ஜபம்ன்றது ஒரு முக்கியமான சாதனை. ஏன்னு கேட்டா அந்த நாமம், நாமம்னால என்னது, ஏதோ ஒரு விஷயத்தை, ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் தானே குறிக்குது. இப்போ இறைவனுடைய நாம யாரை குறிக்கும், பகவானையே நமக்கு மனசுல ஞாபகப்படுத்தி நிலைநிறுத்திவிடும். அதனாலதான் மனதை எப்படி தூங்காதுன்னா பகவானே வந்து அங்க நிலை பெற்று விடுவார். இறைவனுடைய பெயருக்கும் சக்தி இருக்கு, அவருடைய அந்த அவரே அவருடைய ரூபம் சொரூபம் எல்லாமே நம்ம மனதுல வந்து விடும். ஆனா இது என்ன பண்ணணும், செய்யணும் செய்யணும், சும்மா பேசிட்டு இருக்கிறது இல்லை. இதுல பாத்தீங்கன்னா இதுக்காகவே எந்த செஞ்சுரி அது நமக்கு 13வது நூற்றாண்டுங்களா, யாருக்கா 12, 13வது நூற்றாண்டா எப்பன்னு தெரியல, இல்லை அதுக்கும் போயிருங்க 14, 15 கூட இருக்கலாம், 14வது நூற்றாண்டு காஞ்சி மடம் இருக்கு இல்லையா, காஞ்சி மடம்ல அங்க வரக்கூடிய மடாதிபதிகள் சங்கராச்சாரியார், அதுல போதேந்திர சரஸ்வதி சுவாமிகள், அவர் என்ன பண்றாரு, அவரு அந்த மாதிரி மடாதிபதிகளா இருக்கணும்னாலே அது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு 5-10 வயசுல இருந்து ட்ரெயின் பண்ணுவாங்க, சும்மா ட்ரெயின் பண்ண மாட்டாங்க, அந்த ஜாதகம்லாம் பார்த்து அதெல்லாம் முறைப்படி எல்லாம் பார்த்து இவருக்கு அந்த மாதிரியான எல்லா ஞான விஷயங்களும் அமைய பெற்றவர்னு தெரிஞ்ச பின்னாடி தான் பண்ணுவாங்க. கண்டிப்பாக அவங்களாம் ஞானிகள் தான், சரிங்களா. அந்த மாதிரி ஞானிகள் அவர் போதேந்திர சரஸ்வதி சுவாமி என்ன பண்றாரு, ஜபத்தை எடுத்து பிரபலப்படுத்துறாரு, ஜபம் பண்ணும் ஜபம் பண்ணும்னு சொல்லிட்டு நாமாவளி ஜபம் பண்றதே ஒரு மூமெண்டா மாத்தினார். அதையே ஒரு மூமெண்டா மாத்தி கும்பகோணம் பக்கத்துல இருக்கக்கூடிய தஞ்சாவூர் கும்பகோணம் அந்த பகுதி எல்லாத்தையும் என்ன அதுக்காக என்ன பண்ணாரு, தன்னுடைய மடாதிபதி அந்த அந்த பொசிஷனே விட்டார், அடுத்தவருக்கு அந்த மடாதிபதி நீயா இருன்னு சொல்லிட்டு இவர் பாட்டு போயிடுறாரு. போயிட்டு என்ன பண்றாரு, சாதாரண மக்களோட மக்களா இருந்தது நாம ஜபத்தை அவர் பிரபலப்படுத்துறாரு வாழ்நாள் முழுக்க. அதுக்கு எப்படி வந்து அவருக்கு இன்ஸ்பிரேஷன் வந்தது எப்படி கேட்டா அது தனி கதை. அது லக்ஷ்மீதர கவின்னு ஒரு பெரிய மகான், லக்ஷ்மீதர கவி, அவரு பெரிய பெரிய நூல்கள்லாம் எழுதியிருக்காரு அத்வைதத்துல, அதுல அத்வைத மக்ரந்தம்னே ஒரு நூல். அவர் என்ன பண்ணிருக்காரு, இப்படி ஞானத்துல அத்வைத ஞானத்துல எவ்வளவு உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவங்க பகவானுடைய நாம ஜபத்துக்கு எவ்வளவு மகிமை இருக்குன்னு இவ்வளவு பெரிய சாஸ்திரம் எழுதியிருக்காரு. அதுக்குன்னு பகவன் நாம கௌமுதி, அந்த நூல் பேர் வந்து பகவன் நாம கௌமுதி அந்த நூல் பேர். இந்த நூலை படிச்சுட்டு போதேந்திர சாஸ்திரி சாமி என்ன பண்றாரு, இவ்வளவு எளிமையாக ஒரு ஒரு சாதனை இருக்கும் போது இதையே நம்ம மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடாது, எல்லா மக்களையும் போய் ஒன்று சேர்த்து எல்லா மக்களுக்கும் இதை செய்யக்கூடாது, அவன் நீ என்ன வேணாலும் பண்ணு, நீ இந்த பகவானுடைய நாமத்தை சொல்லுங்க அப்படி சொல்லிட்டு இப்படி ஒரு தனிப்பட்ட ஒரு இயக்கத்தையே ஆரம்பிச்சு அது இன்னைக்கு வரைக்கும் போயிட்டு இருக்கு, இன்னும் போயிட்டே இருக்கும் அது அந்த இயக்கம், நாம பகவானுடைய நாமாவளி சொல்லக்கூடிய இயக்கம். அது ரொம்ப 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 எளிமையாகவும் எல்லோராலும் கடைபிடிக்கக்கூடியதும் எந்த தகுதியும் எதிர்பார்க்காத சாதனை வந்து அப்படிப்பட்ட ஜப இயக்கம். நான் இன்னைக்கு பாருங்க எவ்வளவு தனித்துவம் வாய்ந்தது, இதை பண்ணிட்டா என்ன பகவானே அடைஞ்சிடலாம், எல்லாம் ஈஸி தான், இதை படிச்சா நீ பாஸ் ஆயிடலாம், இதை படிச்சா நீ கோல்ட் மெடல் வாங்கிடலாம், பண்ணணும்ல நீ ஃபர்ஸ்ட் வந்துடலாம், எல்லாருக்கும் அதே ஆப்பர்ச்சுனிட்டி தான், 50 பேருக்கு 100 பேருக்கும் நீ ஃபர்ஸ்ட் வந்தா ஒலிம்பிக்கே ஜெயிக்கலாம். ஆனா யார் அதை எஃபர்ட் பண்ணி அதை நிஜமாவே பயிற்சி பண்றது யாரு, அங்கதான் இருக்கு விஷயம். சரி, இப்போ யஜ்யானம் ஜப யஜ்யம், அந்த ஜப யஜ்யம் என்பது ஏன் தனித்துவம் வாய்ந்ததுன்னு கேட்டா ஸ்ரவண மன நிதித்தியாசம்லாம் அது மாதிரி ஒரு வழி, இங்க என்ன பண்ணது, மனிதனுடைய மனதையே அது தூய்மைப்படுத்தி இருக்கிறது. மனிதனுடைய மனது தூய்மை ஆயிட்டா உள்ள இருக்கக்கூடிய பரமாத்மா தெளிவா இருக்க போறாரு. இந்த ராகத்வேஷங்கள் இந்த அழுக்கு தானே மறைச்சிட்டு இருக்கு, அப்ப எவ்வளவு சுலபமான ஒரு சாதனையாகவும் இருக்கு அது, அந்த தனித்துவம் மிக்க எளிமையான சாதனை நான் சொல்றது பகவான் யஜ்ஞானம் ஜப யஜ்ஞம். இப்ப ரெண்டும் வேறு வேறு இல்லை, அவர் ஏன் அங்க அப்படி சொன்னார் இங்க எப்படி சொன்னார் கேட்கக்கூடாது, ஞான சாதனை தானேன்ட்டு அது அந்த மாதிரி சாதகர்களுக்கு ஓகே, குறிப்பிட்ட அந்த அதிகாரித்துவம் இருக்கிறவங்களுக்கு சொல்லக்கூடியது
ஒவ்வொரு கான்டெக்ட்லயும் எதை எந்த அடிப்படையில பகவான் சொல்றான்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இங்க சொல்றது என்னது, எந்த விதமான அதிகாரித்துவமும் இல்லாத தேவையே இல்லை, அப்படிப்பட்ட யார் வேணாலும் எடுத்து செய்யக்கூடிய சாதனைகள். அடுத்து என்ன, ஸ்தாவரானா ஹிமாலய அஸ்மி, ஸ்தாவரானா ஹிமாலய அஸ்மி. ஏற்கனவே நேர்த்தி ஒண்ணு பார்த்தோமே, மேரு ஒண்ணு, அது பீக்குன்னு சொல்லிட்டோம், சிகரங்கள். இது மலை, மலை ஸ்தாவரம், நகரக்கூடா, நகராத, நகராதவற்றுள் இம்மூபு, நகரங்களே நகராதது, மலை மாதிரி இருக்கிறதால மலை, அந்த மாதிரி ஸ்தாவரானம், அந்த ஸ்தாவரங்கள். ஸ்தாவரங்கள் ஒன்னு செடி கொடிகள் நினைச்சு கூடாது, திஷ்டதி நகர், நகத்து அப்படியே இருக்கும், நிலை பெற்று விட்டுறது அங்கேயே இருக்கும். இன்னும் நீங்க எத்தனை பேர் எடுத்து 500 வருஷம் பார்த்தாலும் அப்படியே இருக்கும், இன்னும் 1000 வருஷம் பார்த்தாலும் அப்படியே இருக்கும், அங்கேயே இருக்குல்ல. அந்த மாதிரி நிலை பெற்று ஒரே இடத்துல இருக்கக்கூடிய மலைகள், அதில் நான் யார், ஹிமாலய. ஏன் ஹிமாலய மலைய சொல்றாரு பகவான், சுவிட்சர்லாண்ட்ல இருக்கக்கூடிய மலை சொல்ல வேண்டியதானே, சொல்லலாம்ல, அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்காங்க, எவ்வளவு நல்லா இருக்கு. ஃபாரின்ல எத்தனையோ மலைகள் சொல்லுவாங்க, அவ்வளவு அழகா இருக்கு, ஏன் ஏன் வந்து ஹிமாலயம் சொல்றாரு பகவான். இப்ப நம்மளே கூட வேர்ல்டு டூர் எல்லாம் போனவங்களாம் இருந்தீங்களாலும் சரி, ஃபாரின் போயிட்டு எங்க வேணாலும், எங்க வேணா போனீங்களேன், அங்க நம்ம மனது எப்படி இருக்கும், ஏய் ரொம்ப பியூட்டிஃபுல், எவ்வளவு அழகு, எவ்வளவு நீட்டா இருக்கு, எவ்வளவு அழகு இல்ல, இதெல்லாம் பார்க்கவே முடியாது, நம்ம ஊரும் இருக்கே இப்படி. நீங்க என்ன சொன்னாலும் நம்ம மனது வந்து அந்த இடத்துல அமைதியா இருக்குமான்னு கேட்டா கிடையாது, சஞ்சலமா தான் இருக்கும், அந்த எக்ஸைட்மெண்ட், எக்ஸைட்மெண்ட் இருக்கும், அமைதியே இருக்காது. ஆனா இமாலய பகுதியில் என்னன்னு கேட்டா மனது இயல்பாக அமைதி விட்டுக்கணும், இயல்பாக அமைதியாகும். ஏன்னு கேட்டா அந்த இமயமலை பகுதியில காலகாலமா, காலகாலமா எத்தனையோ ரிஷிகள் பண்ண தவம், அந்த தவத்தினுடைய என்ன சொல்றது, அலைகள், தவ அலைகள் சொல்ற வைப்ரேஷன் சொல்றீங்கன்னா ஏதோ ஒண்ணு, அந்த இடம் அவ்வளவு ஸ்டோர் ஹவுஸ், அவ்வளவு ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம், ஒவ்வொருத்தரா ஒவ்வொருத்தரா போய் நம்ம பேங்க்ல டெபாசிட் பண்ணிட்டே இருந்தா எப்படி இருக்கும் பணம், அந்த மாதிரி அந்த இடத்துல எத்தனையோ ரிஷிமார்கள் அங்க போனா தெரியும் நமக்கு, இங்கதான் பகீரதன், பகீரதன் மலை, ஏப்பா அங்கதான் அவர் தவம் பண்ணார், எங்க பார்த்தாலும் எதை பார்த்தாலும் யாராவது ஒரு மகாத்மாக்களை சொல்லி அவங்க இங்க இந்த தவம் இருந்தாங்க, இந்த குகையில அவர் இருந்தார், அந்த குகையில வசிஷ்டர் இருந்தார், எங்க போனீங்களாலும் சரி. அப்போ இறை சிந்தனையும், இறை இறைவனை பற்றின விசாரமும், இறைவனை பற்றின தியானமும் ஜபமும், எல்லா விதமான சாதனையும் நிகழ்ந்த இடம் ஹிமாலயம், ஹிமாலயமலை. அதனால மலைகளில் நான் இமயமலையாக இருக்கிறேன், எப்ப போலாம் அது, எப்பயாவது போய்க்கலாம், ஆனால் அப்ப கண்டிப்பா போய்க்கணும், எவ்வளவு சீக்கிரம் போக முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் போலாம்ல, அங்க போனா அங்க நம்மளுடைய மனது அமைதின்றது வந்து நமக்கு புரிய வரும், அமைதி தான் அவ்வளவு அருமையான அந்த மலை வந்து இமயமலை. வேற எங்க போனாலும் நம்மளுடைய மனசு என்ன ஆகாது, நம்ம பார்த்தோம் அழகா இருக்கிறதெல்லாம் வேற, இதை விட அழகு இருக்கு, அது இருக்கு, எல்லாம் லக்ஸுரி இருக்கு, கம்ஃபர்ட் இருக்கு, எல்லாம் கிடைக்கலாம், ஆனா இமயமலைன்றது டோட்டலி யூனிக், தனித்துவம் மிக்கது. அப்படிப்பட்ட தனித்துவம் மிக்க அந்த இமயமலை நாள், அங்க போனாலும் இறைவன், இறைவனுடைய விபூதிகள் தான் நம்ம பார்க்க போறோம். ஏதாவது ஒரு ஸ்தூலமா நமக்கு ஏதாவது வேணும்னாலும், ஸ்தூலமா அதாவது அப்படி ஏதாவது பார்த்தாதான் நம்ம நம்புவோம், இல்லைன்னா ஆச்சரியமா இருக்கேன்னா, அந்த மாதிரியான ஆச்சரியங்களும் நிகழக்கூடிய இடம் அது, ஆச்சரிய அனுபவங்கள். அதுக்காகவே அலைய வேண்டியதில்லை, அங்க போக வேண்டியதில்லை, அங்க இருக்கும்போது தன்னால் நடக்க போகுது, தன்னால அது நிகழும், அது யாருக்கு நிகழுமோ அது நிகழும். நம்ம பார்க்கறோம்ல, இப்போ நாங்க ஒரு 2001-2 அந்த டைம் போனபோது ஆச்சரியம், அது ஒரு ஒரு லெவலுக்கு மேல வந்து போக முடியாது, கோமுக், கோமுக்கு மேல வந்து தப்போன் இருக்கு, தப்போன் இடம், அந்த இடத்துல வந்து நீங்க ஹார்ஸ் வச்சுட்டு தான் போகணும், இல்லைன்னா ட்ரக்கிங் போகலாம், ட்ரக்கிங் போகலாம், ஆனா கைடு இருக்கும், அந்த இமயமலை பகுதியில சேர்ந்த கைடு, அந்த கைடு இல்லாம யாருமே அலவுடு கிடையாது, போக முடியாது, ஏன்னா கோமுக், கங்கை உருவார இடம் கோமுக், அதுக்கு மேல வந்து அந்த கீழே ஃபுல்லா ஐஸ் தான் இருக்கு, அது மெல்ட் ஆயிட்டு ரூட் மாறிட்டே இருக்கும், அது மேல ஃபுல்லா மணலா இருக்கும், மேற்பகுதி முழுக்க மணல், கீழே சரிஞ்சா அப்படியே கீழே வர வேண்டியதுதான். அங்க போனா ஒரு 2 மாசம் 3 மாசம்தான் அந்த இடத்துக்கே போக முடியும், அதுக்கு மேல போக முடியாது, அந்த ஃபுல்லா ஐஸ் ஆயிடும்,
நம்ம போற மாசம்னா அப்படிதான் இருக்கும் அவ்வளவு குளிர். ஆனா 200% அப்படி ஆயிடும் மற்ற மாசங்கள். அங்க போனா ஒரு சாதாரண குகைதான், குகைதான் அங்க அங்க அங்கங்க பாறைகள் குகை இருக்குல்ல, அந்த குகைகள்ல ஒரு கோணி பை அந்த மாதிரி போட்டுதான் தடுப்பு. லேடிஸ் எல்லாம் இந்த பக்கம் படுத்துருக்கோம், ஜென்ஸ் இந்த பக்கம் படுத்துருக்கோம், அவ்வளவுதான். அங்க ஒரு அம்மா ஆச்சரியம், நம்மளுடைய சாப்பாடு சாதம் சாதம் வடிச்சு 20 பேருக்கு போடுறாங்க. என்னடான்னு பார்த்தா கணவன் மனைவியாக என்ன பண்றாங்க, பல வருஷங்களா அந்த 3 மாசம் அங்க தங்கி இருந்து இங்க வரவங்களுக்கு சாப்பாடு பண்ணி போட்டோம்னு அங்க பண்றாங்க. நாங்க போயிருந்த சமயம் வந்து அந்த அம்மா மட்டும்தான் தனியா இருந்தாங்க, அவர் கணவர் ஒரு 2 வருஷம் முன்னாடி இறந்து போயிட்டாரு. அப்போ இப்போ என்ன சொல்றது, இப்படி பாருங்க அங்க வந்து இப்படிப்பட்ட மக்கள் எல்லாம் இருக்காங்க. அது அவங்க ஹோட்டல் நடத்தணும்னு ஆசை இருந்தா எங்க வேணாலும் நடத்தலாம், ஏன் கமர்ஷியல் பேர் தான், அவங்க ஹோட்டல் நடத்தலாங்க. அந்த மக்கள் வரக்கூடிய மக்கள் பக்தர்களுக்கு அன்னம் கொடுக்கணும். அதான் அப்ப பார்த்து என்ன ஆயிடுச்சு பாருங்க, எங்ககிட்ட அந்த சமயத்துல வந்து இப்பதான் எல்லாம் மாறிடுச்சுன்னா அப்போ கேஷ் பத்தல, ஐயோ என்னடா அது 20 பேர் சாப்பிட்டோம் அவங்களுக்கு என்ன பண்றது தெரியலையே சொன்னா, இல்ல பரவாயில்ல பரவாயில்ல நீங்க இருக்கிறது கொடுங்க, இருக்கிறது கொடுங்க கூட சொல்லல, அவ்வளவுதான் நம்ம பாட்டு கொடுக்குற வாங்கிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நமக்குதான் கஷ்டம் போச்சு, நீங்க கண்டிப்பா நீங்க கீழே இறங்குவீங்கல்ல, உங்களோட வீடு அட்ரஸ் எங்க இருக்கு, உங்க பேங்க் அக்கௌண்ட் இருக்கா எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் வாங்கி எழுதிட்டு அப்புறமா அனுப்பிச்சோம். அவங்க அது கேட்கவே இல்லை, நீ யாரு உங்க அட்ரஸ் கூட ஃபில் பண்ண நோட்ல எது போன் நம்பர் கூட எதுவும் கிடையாது, வந்தியா உட்கார் படுத்தீங்களா சாப்பிட்டீங்களா பகவான் தரிசனம் பண்ணீங்களா என்ன ஆச்சரியம் பாருங்க. அது சொன்னால அது பகவானுடைய அந்த விபூதி வெளிப்பாடு எப்படி யாருக்கு எப்படி கிடைக்கும் நமக்கு தெரியாது. நாங்க அது ஃபர்ஸ்ட் டைம் போறோம், அப்ப அதுக்கு எதிர்க்கக்கூடிய மலைகள் ஒண்ணு சிவன் மலை பார்வதி மலை இதுதான் பெருசு, அங்கிருந்து பார்த்தா 2 மலை தெரியும். அதனுடைய முகடுகள் வந்து 99.9% எப்போதும் மேகங்களை வச்சுதான் முடியும், பார்க்கவே முடியாதா. அப்போ என்ன சொன்னாரு, அந்த கைட் தான் சொன்னது, எங்களுக்கு எல்லாம் தெரியாது, அதனாலதான் அந்த கைட் சொன்னது, அங்க தங்கிக்க அந்த அம்மா சொன்னது. இந்தியில சொல்றாங்க திடீர்னு என்ன பண்றாங்கன்னா, ஒரு 3-4 மணிக்கு எங்க எழுப்புறாங்க, எழுந்திரி என்ன பண்ண எழுப்புறாங்கன்னு பார்த்தா அந்த சிவன் மலையோட முகடு வந்து திறந்துருக்கு, அந்த மேகம் விலகி இருக்கு, எல்லாம் பாருங்க தரிசனம் பண்ணுங்க. நாங்க தூக்கி எழுந்து எங்க குளிக்கிறதுலாம் ஒண்ணும் கிடையாது, தூங்கி எழுந்துச்சு அப்படியே வெளியே வந்து பாக்குறோம், ஆமா விலகி இருக்கு, இது ஒரு மலை தானே, என்னப்பா பெருசா இது பெருசு பண்றீங்க, அப்படியே பெருசா வேணும் பில்டப் பண்றீங்க இப்பதான் மழை நடக்கும், என்ன இது மலை அப்படி இல்ல. அது நாங்க பார்க்க பார்க்க ஆச்சரியமா ஆயிடுச்சு. உடனே எங்க சாமிஜி கூட என்ன சொல்றாங்க, ஏன் நம்ம லிங்காஷ்டம் படிக்கலாம்ப்பா, சிவபுராணம் படிக்கலாம்ப்பா, ஒன்னா படிக்கிறோம். அங்க படிக்கும் போது என்ன ஆச்சுன்னா, சூரிய உதயம் வருது, நடுவுல மேகம் வருது, அந்த மேகத்துடைய நிழல் வந்து அந்த சிவன் மலைன்னு சொன்னாங்கல்ல, 3 பட்ட சிவபெருமானுக்கு அப்படி போட்டிருக்கு, அப்படியே இருக்காங்க விபூதி மாதிரி. இதுல என்ன பியூட்டின்னா, 3-4 மணி அந்த அவர் தலைக்கு மேல, அதாவது அந்த மலைக்கு மேல அந்த நிலம் இருக்குல்ல பிறை, அது மறையவே இல்லை, அதுவும் தெரியுது, சிவபெருமானோட விபூதி தெரியுது, அந்த மேகம் விலகி இருக்கு, அந்த சூரிய ஒளியில இப்படி ஒரு இப்படி நடக்குது, யார் இது நிகழ்த்துவாத. உடனே என்ன பண்றோம், யாருக்கு எந்த ஐடியாவும் இல்லை, ஏன்னா பயங்கரமான டயர்டு தூங்கி எழுந்து போனது, அதனால எந்த பிளானிங் கிடையாது. டக்குன்னு எனக்கு ஞாபகம் இருக்கு, எங்க கூட வந்து ஒரு பெரிய ஒரு ஆபீசர் வந்திருந்தார் சார், அவர் பேர் அவர் இப்ப வந்திருக்காங்க சொல்ல, சார் நீங்க கேமரா எடுத்து வந்தீங்களா, கேமரா எடுத்து வரணும், கேமரா எடுத்து வரணும், அதை பாக்குறதா கேமரா எடுத்து வந்து அவர் டக்குனு எடுத்து வந்துட்டார். எடுத்து வந்து இப்ப நாங்க படிக்கிறோம் இல்லையா, ஒரு ஒரு ஸ்லோகம் படிச்சு முடிக்கிறோம், 3 மாதிரி இருக்கு சாமி, அடுத்த ஸ்லோகம் படின்றாரு, அப்படியே வெயிட் பண்ணுது, அடுத்த ஸ்லோகம் படி, அடுத்த ஸ்லோகம் படி, எவ்வளவு முடியுமோ படிச்சோம், அவ்வளவு நேரம் எங்களுக்கு ஆச்சு. அதுக்குள்ள ஒரு போட்டோ எடுத்துட்டாரு, போட்டோ எடுத்து அப்படியே அந்த சிவன் மலைன்னு சொல்றது, நான் சொன்னது கங்கோத்திரி இருக்கு, கங்கோத்திரி மேல கோமுக்கு, கோமுக்கு மேல வந்து தப்பவன், அந்த தப்பவன்ல அங்கிருந்து எதிர்க்க அங்கிருந்து பார்த்தா அவ்வளவு பெரிய ஹிமாலயம். ஹிமாலயம் சொல்லும் போது நான் சொல்ல வந்தது, இயற்கையில நமக்கு பகவானுடைய அருளும் ஸ்தூலமாக தெரியும்னாலும் நமக்கு தன்னால நிகழக்கூடிய இடங்கள், ஆனா அதை விட எது முக்கியம், நமக்கு எத்தனையோ ரிஷிமார்கள் பல்லாயிரக்கணக்கான வருஷங்களாக தொடர்ச்சியாக ஒரு பிரேக்கே கிடையாது தொடர்ந்து அங்க போய் சாதனை பண்ணியிருக்காங்க. அந்த சாதனுடைய பலன் நமக்கு இயல்பாக நம்ம மனது அமைதி உருவது நம்ம அனுபவிக்கலாம். அப்படிப்பட்ட தனித்துவம் மிக்க மலையா இருக்கக்கூடிய இமயமலை, அந்த இமயமலை மலைகளில் நான் இமயமலையாக இருக்கிறேன் சொல்றாரு. நம்ம 20 விபூதி பார்த்துருக்கோம், இதோட 20வது விபூதி இமாலயம் இன்னைக்கு இதோட நிறைவு செய்துக்கலாம். அடுத்த வகுப்புல ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணா பூர்ணமுதச்சதே
पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। हरि ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम।